வணக்கங்க, வெல்கம் டு குக்ரேசி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி சீம்பால் எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்க போகிறோங்க. இது வந்து மெது மெதுன்னு கேக் மாதிரி சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். எனக்கு வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு சீம்பால் கிடச்சிதுங்க. பால்காரங்கிட்ட சொல்லி வச்சு தான் வாங்கியிருக்கேன். பாருங்கள், சீம்பால் இப்படி தான் மஞ்சள் கலரில் நல்லா திக்காக இருக்குங்க. மாடு வந்து கண்ணு போட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட் நாள் கறக்கிற பால் தான் சீம்பாலுங்க. கண்ணுக்குட்டி குடித்தது போக மீதி பாலை வந்து கறந்துருவாங்க. இது வந்து அடிக்கடி கிடைக்காதுங்க. எப்போ கிடைச்சாலும் மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க, உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. 1/2 லிட்டர் பாலுக்கு வந்து 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கேங்க. உங்களுக்கு வந்து இனிப்பு அதிகம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து போட்டுக்கலாம். சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் அப்புறம் நாட்டு சர்க்கரை கூட போடலாங்க. சர்க்கரை வந்து நல்லா முழுசாக கரையிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். 4 ஏலக்காவும் கொஞ்சம் சுக்கும் எடுத்துக்கலாங்க. முதல்ல வந்து சுக்கை லேசாக வறுத்துக்கலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. இப்போ சுக்கு வறுத்தாச்சு. இதில் ஏலக்காவை போட்டு வறுத்துக்கலாங்க. இதை வந்து வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணிங்கன்னா நல்லா நைஸாக பொடி பண்ண முடியுங்க. இப்போ இதை ஆறுனதுக்கப்புறமா இப்படி பொடி பண்ணிவிட்டு இதை பாலில் போட்டு நல்லா கலந்துக்கலாங்க. சுக்கும் ஏலக்காவும் போட்டோம்னா சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா வாசமாக இருக்குங்க. சீக்கிரமாக ஜீரணம் ஆகிடும். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்தாச்சுங்க. இனி வேக வச்சிடலாம். குக்கர் பேஸில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாங்க. இதுக்கு பதில் இட்லி பாத்திரத்தையும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு மேலே சீம்பால் இருக்கிற பாத்திரத்தை வச்சுட்டு அதை வந்து ஒரு தட்டு வச்சு மூடிடலாங்க. மேலே வந்து ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 20 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. இப்போது 20 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. பாருங்கள், கத்தியில் ஒட்டவே இல்லை, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து இது நல்லா ஆறிடுச்சு. ஓரமெல்லாம் வந்து கத்தியில் லைட்டாக எடுத்து விட்டுடலாம். இப்படி வந்து தட்டில் கொட்டிட்டு லேசாக தட்டி விட்டோம்னா அழகாக ஒட்டாமல் வந்துடுங்க. அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்டான சீம்பால் கட்டி ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம், உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.